ஹலோ வியூவர்ஸ், இன்றைய பதிவில் மிக முக்கியமான ஒரு தகவலை தான் பார்க்க போகிறோம். மேஷ ராசியில் அக்டோபர் 28ஆம் தேதி இரவு சந்திர கிரகணம் நிகழ உள்ளது. சந்திர கிரகண நாளில் துலாம் ராசியில் 4 கிரகங்கள் கூடியுள்ளன. ராகு குரு சந்திரன் சேர்க்கையை சூரியன் புதன் செவ்வாய் கேது கிரகங்கள் பார்வையிடுகின்றன. சமீபத்தில் நடந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாததால் இங்கு தோஷங்கள் எதுவும் கடைபிடிக்கப்படவில்லை. ஆனால் இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியும் என்பதால் இங்கு தோஷ காலமாக உள்ளது. இந்த கிரகங்கள் சேர்க்கை பார்வையெல்லாம் எந்த ராசியினர் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதனால பதிவை பார்க்கறவங்க தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. துலாம் ராசி. காதல் ராசியான உங்கள் ராசியில் செவ்வாய் குடியேறி உள்ளார். 4 கிரகங்கள் உங்கள் ராசியில் இணைவதால் மனக்குழப்பம் உண்டாகும். உங்களுக்கு ஏதோ பெரிய நோய் இருப்பதை போல நீங்கள் உணர்வீர்கள். ராசிக்கு நேர் எதிரே 3 கிரகங்கள் இணைந்துள்ளன. சந்திர கிரகணம் 7ஆம் வீட்டில் நிகழப்போவதால் கோபமான பேச்சுக்களை தவிர்க்கவும். கணவன் மனைவி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம், விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உடல் நலத்தில் சிக்கல்கள் வரும், நோய்கள் தலை தூக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்கவும். கிரகண நாளில் வெளியிடங்களுக்கு செல்வதை தவிர்க்க பாருங்கள். முருகப்பெருமானை வணங்கவும். கந்த சஷ்டி கவனம் படிக்க பாதிப்புகள் விலகி நன்மைகள் அதிகம் நடைபெறும். அடுத்ததாக விருச்சிக ராசி. 4 கிரகங்கள் 12ஆம் வீட்டில் இணைந்துள்ளன. 12வது வீடு விரயஸ்தானம், செலவுகள் அதிகமாக இருக்கும். எவ்வளவு பணம் வந்தாலும் செலவாகி கொண்டே இருக்கும். கூடவே வருமானமும் அதிகரிக்கும். பணத்தை பத்திரப்படுத்துங்கள். எதையும் சட்டப்பூர்வமாக செய்யுங்கள். 6ஆம் வீட்டில் கிரகணம் நிகழப்போவதால் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது அவசியம். காரமான உணவுகளை தவிர்ப்பது நல்லது. பணி செய்யும் இடத்தில் உயர் அதிகாரிகள் சொல்வதை கேட்டு செய்யுங்கள். வீணாக செலவுகள் ஏற்படும், கவனமாக இருக்கவும். சிவ ஆலயங்களில் துவரம்பருப்பு தானம் செய்வது நல்லது. தினசரியும் கந்த சஷ்டி கவசம் படித்து வர நன்மைகள் பல உண்டாகும். அடுத்ததாக தனுசு ராசி. லாபஸ்தானத்தில் 4 கிரகங்கள் கூட்டணி சேர்ந்துள்ளதால் பண வருமானம் அதிகரிக்கும். இறக்குமதி ஏற்றுமதி தொழில் செய்பவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். பேசும் பேச்சில் நிதானம் தேவை, பேச்சில் கோபம் வேண்டாம். பூர்வ புண்ணியஸ்தானமான 5வது வீட்டில் சந்திர கிரகணம் நிகழப்போவதால் கவனமும் நிதானமும் தேவை. எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் துறைகளில் பணி செய்பவர்களுக்கு நன்மைகள் அதிகம் நடைபெறும். கிரகண நாளில் வெள்ளை நிற ஆடை அணிந்து முருகப்பெருமானை வணங்க பாதிப்புகள் குறைந்து நன்மைகள் அதிகம் நடைபெறும். அடுத்ததாக மகரம் ராசி. தொழில் ஸ்தானமான 10வது வீட்டில் 4 கிரகங்கள் கூட்டணி சேர்ப்பதால் திடீர் யோகம் உண்டாகும். உங்கள் செயல்களை உங்களுக்கு நன்மையையும் தீமையையும் தீர்மானிக்கும். உயர் அதிகாரிகள் சொல்வதை கேட்டு நடப்பது நல்லது. பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். கூடவே செலவும் அதிகரிக்கும் என்பதால் சிக்கனமாக இருக்கவும். 4ஆம் வீட்டில் 3 கிரகணங்கள் இணைவதோடு கிரகணமும் நிகழப்போகிறது. வாகனங்களில் பராமரிப்பு செலவுகள் வரும். அம்மாவின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குடும்பத்தில் சின்ன சின்ன கோபம் அவ்வப்போது எட்டி பார்க்கும். ஆலய வழிபாடு மன அமைதியை தரும். அடுத்ததாக கும்பராசி. 9ஆம் வீட்டில் 4 கிரகங்கள் கூட்டணி சேர்ந்துள்ளன. அப்பாவின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது அவசியம். 3ஆம் வீட்டில் 3 கிரகங்கள் கூடுகின்றன. புது முயற்சிகளில் கவனம் தேவை. இந்த நாளில் புது வேலைக்காக முயற்சி செய்ய வேண்டாம். இந்த கஷ்டத்தையும் கடந்து விடுவீர்கள். வெளிநாடு போக வேண்டும் என்று நினைத்திருப்பவர்கள் தயவு செய்து தள்ளி போடுங்கள். ஆன்மீக பயணம் செய்வது நல்லது. அப்பாவின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். கையில் இருக்கும் பணம் கரையக்கூடும் என்பதால் கவனமாக செலவு செய்யவும். உடல் நல பிரச்சனைகள் தீர சந்திர கிரகண நாளில் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்வது நல்லது. அடுத்ததாக மீனம் ராசிக்கு. 8ஆம் வீட்டில் 4 கிரகங்கள் கூடியுள்ளன. சூரியன் செவ்வாய் கேது சேர்க்கை அஷ்டஸ்தானத்தில் அமைந்துள்ளதால் எதை கண்டாலும் பயம் உண்டாகும். தேவையற்ற கோபமும் எரிச்சலும் ஏற்படும். குடும்பத்தில் உள்ளவர்கள் மீதே கோபப்பட்டு சண்டைக்கு செல்வீர்கள். சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்து செல்லும். வண்டி வாகனங்களில் செல்லும் போது ஜாக்கிரதையாக இருங்கள். நெருப்பு காயம் ஏற்படலாம் என்பதால் ஜாக்கிரதையாக இருக்கவும். கிரகண நாளில் சத்தான உணவுகளை சாப்பிடுங்கள். இது உங்களுக்கு சிறப்பானதல்ல. வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனமாக செல்ல வேண்டும். குடும்பஸ்தானத்தில் 3 கிரக சேர்க்கை கூடவே சந்திர கிரகணமும் நிகழ உள்ளதால்
காலையிலேயே முருகன் கோவிலுக்கு செல்லுங்கள். துர்கா அஷ்டோத்திர பாராயணம் செய்வது மனதிற்கு அமைதியை தரும். சூரிய கிரகணம் வளைய சூரிய கிரகணமாக அக்டோபர் 14ஆம் தேதி நடந்த நிலையில் அடுத்து சந்திர கிரகணம் நடக்க உள்ளது. இந்த நிகழ்வானது 2 வாரம் கழித்து அக்டோபர் 28ஆம் தேதி நிகழ உள்ளது. இந்த கிரகணமானது பகுதி சந்திர கிரகண நிகழ்வாக நடக்க உள்ளது. சூரியன் சந்திரன் பூமி ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. தற்போது பகுதி சந்திர கிரகணம் நடக்க உள்ளது என்பதால் பௌர்ணமி தினத்தில் சந்திரன் மீது விழக்கூடிய சூரிய ஒளி முழு உலகில் ஒரு பகுதி மட்டும் பூமி தடுக்கக்கூடியதாக நிகழ உள்ளது. வானில் நிகழும் இந்த அற்புத நிகழ்வுகளில் ஒன்றான இந்த சந்திர கிரகணம் அக்டோபர் 28ஆம் தேதி நள்ளிரவு தொடங்கி 29ஆம் தேதி அதிகாலை முடிவடைய அக்டோபர் 28ஆம் தேதி 11:31 இந்த பகுதி சந்திர கிரகணம் தொடங்குகிறது. இந்த கிரகணத்தின் உச்சம் அக்டோபர் 29ஆம் தேதி நள்ளிரவு 1:44 நடக்கிறது. அதிகாலை 3:56 சந்திர கிரகணம் நிறைவடைகிறது. பகுதி சந்திர கிரகணமான இந்த சந்திர கிரகணம் ஒரு சிறிய பகுதியை மறைக்கக்கூடியதாக இருக்கும். வானம் தெளிவாக இருந்தால் இந்திய நேரப்படி இரவு இருக்கக்கூட மற்ற நாடுகளிலும் இரவாக இருக்கும் பெரும்பாலான நாடுகளிலும் இந்த முழு சந்திர கிரகணம் தெரியும். இந்த சந்திர கிரகண நிகழ்வானது ஐரோப்பா, ஆசியா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்காவின் வடகிழக்கு பகுதிகளிலும் பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் கடல், இந்திய பெருங்கடல் மற்றும் ஆர்க்டிக் அண்டார்டிகாவின் சில பகுதிகளிலும் இந்த சந்திர கிரகணமானது தெரியும். ஒவ்வொரு ஆண்டும் 2 அல்லது 3 முறை சந்திர கிரகணமும் சூரிய கிரகணமும் ஏற்படுவது வழக்கம். சந்திர கிரகணம் என்பது இந்த நிகழ்வின் போது மூல நிலவான பௌர்ணமி தினத்தில் ஜொலிக்கக்கூடிய சந்திரன் முழுமையாக மறைக்கப்படக்கூடிய அற்புத நிகழ்வாக இருக்கும். முழுமையான சந்திர கிரகணத்தின் போது பூமியின் நிழல் சந்திரனை முழுமையாக மறைக்க தொடங்கும். அப்போது சந்திரன் சிவப்பு நிறத்தில் தெரியும். பகுதி சந்திர கிரகணம் என்பது இந்த நிகழ்வு கடந்த ஆண்டு கூட நடந்தது. அப்போது சந்திரனின் ஒரு பகுதி மறைக்கப்படுவது தெளிவாக தெரிந்தது. தெளிவற்ற சந்திர கிரகணம் என்பது இந்த நிகழ்வின் போது ஜொலித்து கொண்டிருக்கும் சந்திரனை ஒரு புகை அடித்தது போல மங்களானதாக மாறுவதை பார்க்க முடியும். சில நேரங்களில் அதன் ஒரு பகுதி மட்டும் சிவப்பு நிறத்தில் அல்லது மறைக்கப்படும் நிகழ்வு நடக்கக்கூடும். அதாவது பூமியின் வெளிப்புற நிழல் மட்டும் சந்திரன் மீது விழும் என்று கூறப்படுகிறது. இதனையே பெனம்பிரல் சந்திர கிரகணமும் என்று அழைக்கின்றனர். இதன் காரணமாக முழுமையான சந்திர கிரகணத்தை பார்க்கும் அனுபவத்தை பெற முடியாது என்றும் கூறுகிறார்கள். சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ நிகழும் பொழுது அதிகமான எதிர்மறை சக்திகள் வெளியிடப்படும். இந்த நெகட்டிவ் எனர்ஜியின் தாக்கம் கோவிலுக்குள் வரக்கூடாது என்பதற்காகவும் கோவிலுக்கு வரும் பக்தர்களை அந்த எதிர்மறை சக்திகள் பாதிக்கக்கூடாது என்பதற்காகவும் தான் கோவில்களின் கதவுகளை மூடிவிடுகின்றனர். சூரியன் சந்திரன் பூமி ஒரே நேர்கோட்டில் வரும்போது கிரகணம் நிகழ்கிறது. சந்திரனின் நிழல் சூரியனை மறைக்கிறது. அதே நேரத்தில் சூரியன் சந்திரன் கிரகங்களை ராகு அல்லது கேது விழுங்கும் நிகழ்வுதான் சூரிய சந்திர கிரகணம் என்றும் புராண கதைகளில் சொல்லப்படுகின்றன. அமாவாசை என்ற சூரிய கிரகணமும் பௌர்ணமி என்று சந்திர கிரகணம் ஏற்படுவது வழக்கம். பூமி சூரியனை சுற்றுகிறது, சந்திரன் பூமியை சுற்றுகிறது. கிரகங்கள் இப்படி சுற்றும் போது ஒரு சில நேரங்களில் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கும். அப்போது நிழல் மறைக்கும். சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே ஒரே நேர்கோட்டில் சந்திரன் வரும்போது சூரிய கிரகணமானது ஏற்படுகிறது. கிரகணத்தின் போது அதிலிருந்து வரும் கதிர்கள் நம்மை தாக்கும் என்பதாலேயே வெளியில் செல்ல வேண்டாம் என்று கூறினர். தீய கதிர்களால் கண்ணுக்கு தெரியாத பல உயிரினங்கள் கொல்லப்படுவதாலும் கிரகணத்தின் போது சாப்பிடக்கூடாது என்றும் சமைத்த உணவுகளை மூடி வைக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டது. கிரகணத்தின் 1 மணி நேரத்திற்கு முன்போ பின்போதான் சாப்பிட வேண்டும். தற்பை போல் கதிர்வீச்சுகளை தடுக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தது என்பதால் கிரகண நேரத்தில் உணவு வைத்திருக்கும் பாத்திரத்தில் தற்பை புல்லை போட்டு வைக்க வேண்டும். கிரகணம் நிகழ்வதற்கு 7 மணி நேரங்களுக்கு முன்பாகவே கோவில்களை மூடி விடுவார்கள். அதற்கு காரணமும் இருக்கிறது. கோவில் என்பது நேர்மறை சக்திகள் அதிகம் கொண்ட இடம். இங்கு உள்ள நல்ல அதிர்வுகள் தான் கோவிலுக்கு வந்து கொண்டிருப்பவர்களின் எண்ணங்கள் நிறைவேற்றுகின்றன. சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ நிகழும் பொழுது அதிகமான எதிர்மறை சக்திகள் வெளியிடப்படும். இந்த நெகட்டிவ் எனர்ஜியின் தாக்கம் கோவிலுக்குள் வரக்கூடாது என்பதற்காகவும் கோவிலுக்கு வரும் பக்தர்களை அந்த எதிர்மறை சக்திகள் பாதிக்கக்கூடாது என்பதற்காகவும் தான் கோவில்களை மூடிவிடுகின்றனர். மந்திர சாஸ்திரத்தில் பொதுவான நேரத்தில் 1 முறை இறைவனை வேண்டி ஜப மந்திரத்தை உச்சரித்தால் 1 மடங்கு பலனும், அந்தி சாயும் நேரத்தில் செய்தால் 10 மடங்கு பலன்களும், பிரம்ம முகூர்த்தத்தில் செய்தால் 100 மடங்கு பலன்களும்,
பௌர்ணமி அமாவாசை தினங்களில் செய்தால் 1000 மடங்கு பலன்களும் கிடைக்குமாம். அதுவே கிரகண நேரத்தில் செய்தால் 1000000 மடங்கு பலன்கள் கிடைக்குமாம். எனவேதான் கிரகண நேரத்தில் எந்தவித வேலைகளையும் செய்யாமல் பண்டி வாகனத்தில் செல்வதை தவிர்த்து விட்டு வீட்டிலேயே இறை வழிபாடு செய்ய சொல்கின்றனர். நாம் முடிந்த பின்னர் கல்லுப்பு சிறிது போட்டு அந்த தண்ணீரில் குளித்தல் நல்லது. அப்படி செய்தால் கிரகண நேரத்தில் கெட்ட கதிர்களால் இருந்த நுண்ணுயிர்கள் நம் உடலில் இருந்து அகலும். கிரகணம் முடிந்த பின்னர் வீட்டை நன்கு கழுவி சுத்தம் செய்து குளித்துவிட்டு தீபமேற்றி இறைவனை வழிபடுவதோடு கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும். மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.